வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பார்த்தீங்கன்னா, டெட்பூல் வொல்வரின் ரெண்டு பேரும் காம்போவாக வந்து ஒரு ஆனால் விஷயம் வந்து எல்லோரும் ஒன்று சேர போகிறாங்க. அதான் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்த்துல அந்த மாதிரி தான். என்ன ப்ரோ, எப்போ ப்ரோ டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் முன்னாடியே சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நார்த் இந்தியாவை எதிர்க்கும்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒன்றிய அரசை எதிர்க்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகலாம். டெட்பூலோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு டோர் நாக் பண்ற மாதிரி சவுண்ட் இருக்குது. வெளியே போய் பாக்குறாங்க. யார் பாது பார்த்தா யார் வராங்க அப்படின்னா, டிவியிலேருந்து வந்திருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ, டிவிக்கும் டிசிக்கும் மார்வலுக்கும் எல்லாத்தையும் கனெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன ப்ரோ நீங்கள் பண்ணிட்டு இருக்காங்க? மார்வல் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன டிசி மார்வல் யூனிவர்ஸ் ஒரு புதுவிதமாக இருக்கு. அப்புறம் நாளைக்கு லோகேஷ் எல்சியுவும் சேர்ந்துருமா ப்ரோ இதுக்குள்ளே கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்சியுவே கொண்டு போய் மார்வலுக்குள்ளே சொருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. செஞ்சாலும் செய்வாங்க எதிர்காலத்தில். ஓகே, இந்த டிவி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டோர் திறந்துட்டு வெளியே வராருல. வெளியே வரும்போது டோர் நம்பரை பார்த்தீங்கன்னா 17. உங்களுக்கு தெரியுமா, 16 தடவை பூமி அழிக்கப்பட்டிருக்கு, இப்போ 17. இது லாஸ்ட் டைம், அடுத்த டைம் நடக்க போகுது. இந்த டைமிங்கில் என்ன மாதிரி நடக்க போகுது, அந்த ஒரு சுச்சமும் இருக்குது. அந்த 7 கூட ஒன்றை கூட்டிங்க 8 டைம் லூப், அதையும் நீங்கள் கொஞ்சிக்கலாம். வெளியே வந்து பேசிட்டு நல்லா பஞ்ச் டைலாக் எப்பயும் போல டெட்பூல் எப்படி ஃபன்னாக பண்ணுவாரோ அப்படி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாரு. சாமானை கட்டின பயந்துருவோமா, சூவாடி வாங்குறதுலாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, டிஸ்னிக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். டெட்பூல் நலங்கு வச்சு கூட்டி போயிருவாங்க. ஹலோ ஹலோ, ஏ அசோகே எங்கடா இருக்குத? ஒரு வேலையா இருக்கு, சொல்லு என்ன விஷயம். என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சுட்டான், உடனே நீ கிளம்பி வா. ஆமா, டிவிக்குள்ளே கூட்டி போயிருவாங்க. டிவிக்குள்ளே லோகிக்கே சக்தி இல்லை, எவன் எவ்வளோ பெரிய சக்திசாலியாக இருந்தாலும் டிவிக்குள்ளே போயிட்டா சக்தி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த டிவின்றது. கூட்டி போய் டெட்பூல் உட்கார வச்சுருவாங்க, ஓரமாக உட்கார தம்பின்னு உட்கார வச்சுருவாங்க. மண்டையில் மாட்டிட்டு விக்கு, அந்த விக்கை கூட அந்த ஸ்டாப்லட் பின் இருக்குல்ல, இந்த மாதிரி பின்னை வச்சு அடிச்சு உட்கார வச்சிருப்பாப்புல, அது மண்டையில் அங்கங்கே ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா. என்ன வில்சன், பயத்தில் பேண்ட்டை கலட்டாமலேயே பாஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு, நீ மூடு எனக்கு தெரியும். ஆமாம், நீ யார்? ஸோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் எப்போ இங்கே வந்தேன், நீங்களாம் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ டிவிக்குள்ளே கூட்டி போகிறாரு. நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஏன் கூட வாங்க. அந்த டிவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகி சீரீஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் டிவியை தான் வரும். அதான் மெயின் விஷயமாகவே கடந்துகிட்ருக்கும். இந்த பிரபஞ்சத்தை அந்த நூல் இலையை வந்து கரெக்டாக கொண்டு போகணும், அந்த பிரபஞ்சத்தை கரெக்டான விஷயத்தில் ஃபங்க்ஷன் ஆகணும், அப்படி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்றதான் அது கதை அம்சமாக இருக்கும். கொலாப்ஸ் ஆகிறத மொத்தமாக பிடிச்சி லோகி உட்காந்து ஒரு வாட்ச்மேனாக மாறிடாருனு வச்சுக்கோங்களேன், அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே கண்ட்ரோல் எடுப்பார். அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டிசியில் கனெக்ட் ஆகுதில்ல, டிசி மார்வல் இது கனெக்ட் ஆகுதில்ல, இது வந்து லோகி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிவியாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் காட்டப்பட்டிருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ அதை பார்ப்போம் என்னென்னு, படம் வந்தால் தெரியும். நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஹீரோக்களுக்கு மத்தியில நீங்க ஹீரோவாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர், நீங்க வந்து டிவிக்கு கூட்டி வந்து இந்த காட்டுவாங்கல்ல வீடியோ மாதிரி எங்கெங்க நடந்துட்டு இருக்கு, உலகத்துல எங்கெல்லாம் நடக்குதோ அந்த நிகழ்வுலாம் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, கடவுள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சேர் போட்டு உட்காந்து நம்ம நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த மேட்ரிக்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுல இதை காட்டியிருக்காங்க. ஒரு சேர் போட்டு ஒரு முன்னாடி 4-5 டிவி இருக்குது. அந்த டிவியில் வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையும் ஒவ்வொரு பேரலெலாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு சீக்வன்ஸை காட்டுவாங்க. அது அவெஞ்சர்ஸில் வந்து சண்டை போடுவாங்க, எல்லோரும் சேர்ந்து லோகி கூட அந்த அறக்கப்படையை கொண்டுட்டு உள்ள வருவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸும் நடக்கும். அதை காட்டியிருப்பாங்க, ஏன்னா அது இது ரொம்ப முக்கியம். அந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அந்ததும் இப்போ இந்த நடக்க போகிற டெட்பூலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. டெட்பூல் எதுக்கு இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மெயினான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அழிவே கிடையாது. எத்தனை தூரம் அழிச்சாலும் திருப்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் வச்சிருக்க அந்த ஸ்குவாடை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரியரில் இருக்கும். நிறைய விஷயங்கள் அவரே பேசுவார், ஜீசஸ் செகண்ட் கம்மிங்கிறத சொல்லுவார், அதுதான் வேற மாதிரி சொல்லுவார். நீ எதுக்கு அடி போடுறன்னு பச்சையாவே தெரியுது, இதனால உங்க சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒட்டு மொத்தமா மாற போகுது. இந்த டெட்பூல் வந்து எதுக்காக என்ன ரூட்டு போடுறீங்க, எதுக்காக என்ன உள்ள கூட்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாப்ல. அப்போ ஒரு மொட்டத்தலை போட்டு ஒருத்தர் வருவார், மைண்ட் பவர் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, எக்ஸ்மேன்ல வந்து மைண்ட் பவர் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த மைண்ட் பவர்ல அது மேல இருப்பார், பட் இது ஃபெய்மேல். உங்களுக்கு புரியுதா, முருகு வந்து மைண்ட் பவர் ஒட்டுமொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற, பிரபஞ்ச ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள், அது அந்த மொட்டை பையனாக கட்டியிருப்பாங்க. இப்போது அதே மொட்டை வந்து ஃபீமேல் வெர்சனாக கட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுதா ஃபீமேல் வெர்சன், அது யாருன்னு, ராணி தான்.
ஸோ அந்த டெட்பூல் போகிறாப்பில் அந்த டைம் லூப் தானே, டிவி எங்கே வேணால் போகலாம்ல, ஏதோ ஒரு டைம் பீரியடுக்குள்ளே போகிறாங்க. அங்கே எக்ஸ்மேன் உட்காந்துருக்காரு, அதாவது வொல்வரின் இருக்கார்ல அவர் கிடையாது, வேற ஏதோ ஒரு நபர், ஏது வேற ஏதோ பேரலல் ஒரு விஷயத்தில் நடக்குது. நான் ஒரு அவதாரம், நான் தான் மார்வல் ஜீசஸ், நான் ஒரு அவதாரம், நான் தான் மார்வலோட ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீசஸ் செகண்ட் கம்மிங் வந்து என்ன பண்ணுவார், மக்கள்லாம் காப்பாற்றுவார்னு சொல்கிறாருல, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ஆன்டி கிரிஸ்ட் இவர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாருன்னா மார்வல் யூனிவர்ஸை காப்பாற்ற வந்திருக்கு. ஸோ அப்படி தான் காட்டப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த டிவியில் இருக்கவங்களே வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி விட்டுருவாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டு தலைவர் என்ட்ரு ஆகிறாப்புல உள்ள. உள்ளே என்ட்ரு ஆகும்போது ப்ரூம் பண்ணுவாங்கல்ல, இந்த டிவியில் வந்து ஒரு இடத்த ப்ரூம் பண்ணுறாங்கன்னா அந்த அழிக்கிறது வந்து ஒரு குப்பை மாதிரி ஒரு வேஸ்டேஜுக்குள்ளே போய் விடுவோம். ஒரு நம்ம அப்படி குடோன் வச்சுருக்காங்கல்ல, இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அண்டர்க்ரவுண்டில் வச்சு தேவையில்லாத பொருளை போடுவாங்கள்ல ஸ்டோர் ரூமு, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்த தப்பான விஷயமோ இல்லை வேறு ஏதாவது டைம் விஷயத்தில் கொலாப்ஸ் ஆகுது, இந்த மேட்ரிக்ஸில் வந்து கிளிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளிச்செலாம் ஆகுது அப்படின்னா அதை அழிச்சிருவானுங்க. அதை அழிச்சா எங்கே போய் சேரும் அப்படின்னா குப்பத்தீட்டில் போடணும்ல, அது போடுற இடம் எங்கன்னா இந்த ப்ரூம் பண்ணுற ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து உழுகும், எதெல்லாம் அழிக்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே வந்து உழுகும். அப்போது இந்த டெட்பூலோட ஒரு யூனிவர்ஸை அழிக்கிறானுங்க, அந்த யூனிவர்ஸ் வந்து எங்கே விழுந்துருக்குன்னா இங்கே விழுந்துருக்கு, அங்கே தான் ஃபைட் நடக்குது. அங்கே டிவியே வந்து சண்டை போட்டுருக்கு. அந்த ப்ரூம் பண்ண இடத்துல ஒரு டிராகன் மாதிரி ஒன்று இருக்கும், நாய் மாதிரி, நம்ம ஏற்கனவே லோகேஷ் சொல்லியிருக்கோம், அது இன்னும் இருக்குது இங்கே. அது வந்து திருப்பி கடிக்க வந்துட்டுருக்கோம். அந்த இடத்துல டெட்பூல் வந்து அந்த டிவியில் இருக்க ஒருத்தாலே காப்பாற்றுற மாதிரி கட்டியிருப்பாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த டிராகன் மாதிரி தூக்கிட்டு போயிடும், அந்த நாய் அப்படியே அவனை மண்டையை அப்படி தூக்கிட்டு போயிடும், டெட்பூல் அடிச்சு தூக்கி பறக்க விட்டுருவாங்க. இந்த சண்டே அப்படியே மாற்றி மாற்றி கிளிச் மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஒரு ஒரு சீக்கன் தான், அந்த சீக்கன் மாற்றி மாற்றி போட்டாங்கன்னா அந்த ட்ரெயிலர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நான் ஏன் அந்த ப்ரூவ் பண்ணப்பட்ட இடம்ன்றது கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸை பா, அந்த ஷார்ட்டை பாருங்களேன், இந்த மேன்மேக்ஸ் இருக்குல்ல, மேன்மேக்ஸ் மாதிரி ஒரு இடத்த காட்டியிருக்காங்க, அட்மாஸ்பியர், அந்த லொக்கேஷன், அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே மேன்மேக்ஸில் வர மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிராகன் மாதிரி ஒரு வரும் பார்த்தீங்களா, வானத்தில் பறந்துக்கிட்டு ஃப்ளைட் மாதிரி, அதை கூட வேறுங்கல்ல ஹல்க் ஒரே குத்தில் சாவடி பாண்டில் ஒரு பெரிய டிராகன் மாதிரி பறந்து வந்துட்டுருக்கோம், அதை ஒரே குத்தில் அழிப்பாண்டில் அந்த விஷயம் அழிஞ்சு போய் பின்னாடி கிடக்கும், ரன்லாம் அதிகமாக காட்டியிருப்பாங்க, அந்த விஷயம் இங்கே கிடக்கு, அதனோட கனெக்ஷனாக இருக்குது. அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க, மொத்தமாக அழிக்க போகிறாங்க, அது இங்கே வந்து விழுந்துருக்கு, அதை திருப்பி சரி பண்ணுறாங்க. எப்படி தானஸ் வந்து சொடக்க போட்டு எல்லாம் தெளிச்சாப்பில இல்லை, அதை திருப்பி சரி பண்ணாங்க இல்லை, அதே மாதிரி இங்கே டெட்பூல் வந்து ப்ரூவ் பண்ணதை வந்து திருப்பி சரி பண்ணுவார். ஏன்னா டெட்பூல் ஆல்ரெடி டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நான் முழுசாக பார்க்கல, அந்த டெட்பூலை பார்த்து முடிச்சுட்டு அந்த இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போதான்டா வெறியிருது, டெட்பூலே யாராவது தூக்கி பந்தாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் வொல்வரின் உள்ள வரணும்ல, ஏன்னா எக்ஸ் டெட்பூல் டு வொல்வரின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இந்த நிழல் ரூபத்தில் வரக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய டெட்பூல். அங்கே சொல்லக்கூடிய வசனங்கள் தான் முக்கியம், நோட் பண்ணுங்க. மனித குரங்கு மாதிரி நிக்காம சட்டுபுட்டுன்னு தூக்கி விடுத்தம்பி, மனித குரங்கு மாதிரி மனித குரங்கு மாதிரி நிக்காம சட்டுபுட்டுன்னு தூக்கி விடுத்தம்பி, மனித குரங்கு மாதிரி வந்து நிக்காம வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிறாப்புல, மனித குரங்கு மாதிரி நிக்காம, இது சம்பந்தமே இல்லை இல்லை, இது எதுக்கு தேவையில்லாம அந்த வார்த்தையை வைக்கணும், வச்சிருக்காங்க சம்பந்தம் இருக்கு இருக்கு சம்பந்தம் இருக்கு, அதை காட்டுறதாரு நம்ம வேலை. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், அயலான் படத்தில் வந்து சூரா சூரான் பாட்டை வந்து டீகோல் பண்ணும்போது அந்த அயன்மேனை வந்து காட்டுறக்காங்க, அயன்மேன் ஷூட்டா அப்படின்னு சொல்லி லைன் வரும், அந்த லைன் வரதுக்கு நேரடியாகவே அயன்மேனை காட்டிருக்கலாம், ஆனால் நிழலில் காட்டியிருப்பாங்க, பின்னாடி ரோபோட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ கூட நான் சொன்னேன் இது குரங்கு வந்து இந்த மனித குரங்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன், நான் போட்ட வீடியோ எப்போ போட்டிருக்கேன்னு போய் செக் பண்ணுங்க, வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, அதே டைலாக் டெட்பூலில் வச்சிருக்காங்க, அதே நிழல் வருது குரங்கு மாதிரி வந்து நிற்கிது, நோட் பண்ணி பாருங்கள், இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ கிளிப்பையும் கொடுக்குறேன் பாருங்க. அடுத்து வரக்கூடிய அந்த அயன்மேன் ஷூட் போட்டு ஒரு ஷேடோவை காட்டுவானாங்க, அந்த ஷேடோவை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிங்காங் மாதிரி இருக்கும், அதாவது குரங்கு மாதிரி இருக்கும், குரங்குன்னு நீங்கள் போயிட்டால் எங்கே போவீங்க, முசுகுந்த சக்கரவர்த்தி, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அது வந்து உட்காரும் போது அந்த ஷேடோவை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி தான் இருக்கும், மனித குரங்கு மாதிரி தான் இருக்கும். லோக்கல் வேணா நீ உயிர்த்திருந்தால் மாட்டிக்கொள் அயன்மேனா, அதாவது இந்த உடம்புக்குள்ளே மாட்டிக்குவாங்க இல்லை, இந்த அயன்மேனே என்ன பண்ணுவான், அவனோட உடம்புக்குள்ளே ஒரு அங்கமாக ரோபோட்டை பயன்படுத்துவான், அந்த ஆர்க் மாட்டியிருப்பான்ல, அவனுடைய ஆர்க் ரியாக்டர் மாட்டியிருப்பான்ல, அயன்மேன் வந்து ஆர்க் ரியாக்டர்னு ஒன்று வந்து அவன் நெஞ்சுக்குள்ளே மாட்டியிருப்பான், அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இன்ஃபினிட்டி வாரில் வந்து அவன் வந்து ட்ரையாங்கிளில் போட்டிருப்பான், அதே ட்ரையாங்கிளில் போட்டிருக்க அந்த ஆர்க் ரியாக்டர் மாதிரி தான் இப்போ இருக்க நம்ம பாராளுமன்ற கட்டிடமே இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆட் ஆனால் தான் பார்க்க முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்து
ஒரு ஒரு வேலை கொடுத்தா தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்காக நீ மெம்பர்ஷிப் ஆட் ஆகி அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடே நீ ஒன்றும் பிடுங்க தேவை.